Hi students, this is Alex here. In the video, le, conversion of galvanometer into ammeter pathi padikka porom. Ammeter vandu nam edhukku use pannanum pathina to measure the flow of current. Adanal indha ammeter vandu low resistance dhaan kudukkanum. Appo dhaan vandu current value vandu change aagadhu. So low resistance ah irundha dhaan indha current value change aagadhu. So ammeter namma or series la connect pannanum. So ammeter vandu is connected in series to measure the circuit current. So oru galvanometer ammeter ah convert pandradhukku oru low resistance parallel with galvanometer nama connect pannanum. Indha low resistance nama shunt resistance appdin solluvom. Ipo nama andha galvanometer scale vandu calibrated in ampere enna range of current measure pannom appindradhu nama connect pandra the low resistance adha shunt resistance oda value poruthu amayum. So idoda circuit pathina nama undu oru galvanometer eduthirukom. Idhukku parallel la indha edathila nama undu oru low resistance connect pandrom idha madri idha vandha nama s appdin eduthupom shunt resistance appindranaala. So indha edathila current I flow aagudhu அப்படினா இந்த இடத்துல பாத்தீங்கன்னா இப்படி ரெண்டா பிரியும். இங்க வர்றது கேலனோமீட்டர் கரண்ட் IG. அப்போ மீதி கரண்ட் வந்து I minus IG இந்த ஷன்ட் வழியா பாஸ் ஆகும். அது இந்த ஷன்ட் வழியா பாஸ் ஆகி அதே I minus IG அண்ட் இங்க வர்ற IG இது ரெண்டும் கம்பைன் ஆகும்போது இது ரெண்டும் ஆட் ஆகும். IG minus IG cancel ஆயிடுச்சு அப்படின்னா பேலன்ஸ் I வரும். இந்த ஷன்ட் ரெசிஸ்டன்ஸோட வேல்யூ அட்ஜஸ்ட் பண்ணி இந்த கரண்ட் IG வந்து ஃபுல் ஸ்கேல் டிஃப்ளெக்ஷன் வர்ற மாதிரி நம்ம இந்த ஷன்ட் ரெசிஸ்டன்ஸை அட்ஜஸ்ட் பண்ணணும். இது பேரலலா கனெக்ட் ஆயிருக்கிறனால இந்த இடத்துல இருக்கிற வோல்டேஜ் அதாவது கேலனோமீட்டர் வோல்டேஜ் இதுவும் இந்த இடத்துல இருக்க ஷன்ட்டோட வோல்டேஜ் இது ரெண்டும் வந்து சேமா தான் இருக்கும். So, இங்க நம்ம செப்பரேட்டா எழுதிரலாம். அதாவது கேல்வனோமீட்டர் வோல்டேஜ் ஈக்குவல் டு ஷன்ட் வோல்டேஜ். சோ இப்போ வோல்டேஜோட ஃபார்முலா IR. சோ இந்த இடத்துல கரண்ட் வந்து IG அண்ட் ரெசிஸ்டன்ஸ் வந்து நம்ம RG அப்படி நடக்கும். ஸ்மால் G அப்படிங்கிறது கேல்வனோமீட்டர்காக. அதே மாதிரி ஷன்ட்ல வந்து பாஸ் ஆகுற கரண்ட் பாத்தீங்கன்னா I minus IG அண்ட் ஷன்ட் ரெசிஸ்டன்ஸ் வந்து எஸ். ஸோ இதுல இருந்து எஸ் ஓட வேல்யூ வேணும் அப்படின்னா ரெண்டு டம் கீழே வந்துடும். ஸோ எஸ் ஈக்குவல் டு ஐஜி இன்டு ஆர்ஜி டிவைடட் பை ஐ மைனஸ் ஐஜி அப்படின்னு எடுத்துக்கலாம். சப்போஸ் நமக்கு இதுல இருந்து ஐஜியோட வேல்யூ வேணும் அப்படின்னா நம்ம இந்த எக்ஸ்பிரஷனை சிம்பிளிஃபை பண்ணுறோம். எஸ்ஸை வந்து உள்ள மல்டிப்ளை பண்ணுறோம். ஸோ இது வந்து ஒரு எக்ஸ்பிரஷன் ஆர் நமக்கு இப்போ ஷன்ட் வேல்யூ வேணும்னா நம்ம எஸ் அப்படின்னு போடலாம். இப்போ ஐஜி வேணும் அப்படின்னா ஸோ ஐஜி இன்டூ ஆர்ஜி ஈக்குவல் டு ஐ இன்டூ எஸ் மைனஸ் ஐஜி இன்டூ எஸ் இந்த டம் வந்து அதர் சைடு ப்ளஸ்ல எடுத்துகிட்டு வர போகிறோம். ஸோ ஆல்ரெடி இந்த இடத்துல ஐஜி ஆர்ஜி இருக்கு ப்ளஸ் ஐஜி எஸ் ஈக்குவல் டு ஐ இன்டூ எஸ் ஸோ ஐஜியை காமனாக எடுத்துட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து பேலன்ஸ் வந்து ஆர்ஜி பிளஸ் எஸ் வரும். இந்த இடத்துல ஐ இன்டூ எஸ் அப்போ ஐஜியோட வேல்யூ ஐ இன்டூ எஸ் ஹோல் டிவைடட் பை ஆர்ஜி பிளஸ் எஸ். ஸோ இதிலிருந்து நம்ம என்ன சொல்லலாம் அப்படின்னா இந்த கேலனோமீட்டர் கரண்ட் வந்து டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு கரண்ட் பாசிங் த்ரூ இட். அப்போ இதை நம்ம ஐஜி வந்து ப்ரொபோர்ஷனல் டு ஐ அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா மீதி எல்லாமே வந்து ரெசிஸ்டன்ஸ்லேயே இதெல்லாம் கான்ஸ்டன்ட். எஸ் ஓட வேல்யூ ஆர்ஜியோட வேல்யூ வந்து கான்ஸ்டன்ட். இப்போ டிஃப்ளெக்ஷன் தீட்டா வந்து ஒன் பை கேலனோமீட்டர் கான்ஸ்டன்ட் இன்டு ஐஜி. அப்போ இதுல இருந்து நமக்கு தீட்டா வந்து ப்ரொபோர்ஷனல் டு ஐஜி அப்படின்னு தெரியுது. பட் ஐஜி வந்து ப்ரொபோர்ஷனல் டு கரண்ட் பாசிங் த்ரூ இட்லயே ஐ. ஸோ அப்போ நம்ம வந்து தீட்டா வந்து டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு ஐ அப்படின்னு சொல்லலாம். ஸோ
Deflection in the galvanometer அப்படின்றது measures the current I passing through the circuit. அது சர்க்கியூட் அப்படின்றது ஃபுல் சர்க்கியூட். அதுதான் நம்ம அமீட்டர் அப்படினு சொல்றோம். இப்போ இந்த சர்க்கியூட்ல நமக்கு ரெண்டு ரெசிஸ்டன்ஸ் இருக்கு. ஒன்னு வந்து கேல்வனோமீட்டர் ரெசிஸ்டன்ஸ் நம்ம RG அப்படினு எடுத்துக்கோம். ஷன்ட் ரெசிஸ்டன்ஸ். இது ரெண்டும் parallel-ஆ இருக்கு. அப்ப எஃபெக்டிவ் ரெசிஸ்டன்ஸ் அப்படிங்கும்போது R effective அப்படினு போடுவோம். இது வந்து sum of reciprocal of individual resistance. சோ நம்ம ஆல்ரெடி வேற சாப்டர்ல படிச்சிருக்கோம். சோ parallel-ஆ இருக்கும்போது எஃபெக்டிவ் ரெசிஸ்டன்ஸ் கால்குலேட் பண்ணும்போது நம்ம அதோட sum of individual resistance-ஓட reciprocal எடுத்துப்போம். இந்த LCM எடுக்கும்போது நமக்கு RG into S அப்படினு வரும். சோ இங்க S + RG அப்படினு வரும். சோ 1 by R effective. அப்ப இதோட reciprocal R effective அப்படினும்போது நம்ம இந்த பக்கம் reciprocal எடுப்போம். RG into S divided by S plus RG. இதுல நம்ம கனெக்ட் பண்ணிருக்க ஷன்ட் ரெசிஸ்டன்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப லோ வேல்யூ. அப்ப என்ன ஆகும்? S by RG அப்படிங்கற இந்த வேல்யூ வந்து ரொம்ப கம்மியா இருக்கும். அதனால இந்த அமீட்டரை நம்ம வந்து சீரிஸ்ல கனெக்ட் பண்ணும்போது அந்த சர்க்கியூட்டோட ரெசிஸ்டன்ஸை அது அவ்வளோவா சேஞ்ச் பண்ணாது. அதே மாதிரி கரண்ட்டையும் சேஞ்ச் பண்ணாது. ஒரு ஐடியல் அமீட்டர் அப்படின்னு பார்க்கும்போது அதோட ரெசிஸ்டன்ஸ் வந்து ஈக்குவல் டு ஜீரோவா இருக்கணும். பட் ஆக்சுவலாக அப்படி இருக்காது. அதனால ரீடிங் இன் அமீட்டர் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஆல்வேஸ் லெஸ்ஸர் தேன் த ஆக்சுவல் கரண்ட் இன் த சர்க்கியூட். அப்போ இதில் பர்சன்டேஜ் எரர் அப்படின்றது பார்த்தீங்கன்னா சேஞ்ச் இன் கரண்ட் அதை வந்து நம்ம டெல்டா ஐ அப்படின்னு எடுப்போம். டிவைடட் பை ஒரிஜினல் கரண்ட் இன்டு 100. பட் இந்த சேஞ்ச் இன் கரண்ட் அப்படின்றது ஐடியல் கரண்ட் மைனஸ் ஆக்சுவல் கரண்ட். ஸோ இதுதான் வந்து இந்த டிஃபரன்ஸ். இது divided by actual current into 100 அப்படினு வரும். இதுதான் percentage error. இப்போ இதுல இருக்கிற key pointsலாம் நம்ம பார்க்கலாம். அமீட்டர் அப்படின்றது ஒரு low resistant instrument. அதை எப்பவுமே ஒரு சர்க்கியூட்ல series தான் நம்ம கனெக்ட் பண்ணணும். ஒரு ஐடியல் அமீட்டர் அப்படின்னா அதுக்கு வந்து ஜீரோ ரெசிஸ்டன்ஸ் இருக்கும். சப்போஸ் அமீட்டரோட ரேஞ்ச் வந்து இருக்கிற வேல்யூவோட n டைம்ஸ் இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படின்னா அதோட ஷன்ட் ரெசிஸ்டன்ஸோட வேல்யூ பார்த்தீங்கன்னா g பை n மைனஸ் 1 இருக்கணும்.